இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடுராத்திரியில் ஒரு வயது குழந்தை பசியால் பாலுக்காக அழுது இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் கள்ளக்காதலனுடன் அந்த பெண் ஜாலியாக இருந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த குழந்தையை என்ன செய்தார் என்று பாருங்கள். நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா பழங்கோட்டை பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் வசிப்பவர் ராஜ் என்பவர். இவருக்கு வயது 45. பழங்கோட்டை இபி ஆபீஸில் வேலை பார்க்கிறார். வடகாசி என்ற 35 வயது மனைவியும் தானேஷ் பிரபாகரன் என்கின்ற ஒரு வயது ஆண் குழந்தையும் இருந்திருக்கிறது. இவர்கள் வீட்டுக்கு சாமிநாதன் என்கின்ற பால் வியாபாரி தினமும் பால் ஊற்றுவது வழக்கம். நாளடைவில் வடகாசிக்கும் ராஜுக்கும் கள்ளக்காதல் ஆரம்பமானது. தனிமையில் சந்தித்து அடிக்கடி ஜாலியாக இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் ராஜுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் மனைவி வடகாசியை கண்டித்தும் வடகாசி கேட்கவே இல்லையாம். தங்களுடைய கள்ளக்காதலை தொந்தரவு செய்தால் குழந்தையை கொன்று விடுவேன் என்று மிரட்டி வந்துள்ளார். இதனால் பயந்து போன ராஜ் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய குழந்தையை சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய மாமனார் செல்லையா வீட்டில் விட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு ராஜ் குழந்தையை பார்க்க ஆசையாக உள்ளது, உன்னுடைய வீட்டிலிருந்து குழந்தையை வாங்கி வா என்று அனுப்பி வைத்துவிட்டு கோவில் பெட்டிக்கு ஒரு வேலையாக சென்று விட்டாராம். அதன்படியே அம்மா வீட்டுக்கு சென்ற வடகாசி குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகாமல் நேராக கள்ளக்காதலன் சாமிநாதனோடு சென்று விட்டார். ராத்திரி வீடு திரும்பிய ராஜ் மனைவி குழந்தை இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்து மாமனாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது எப்போதோ குழந்தையுடன் வடகாசி சென்று விட்டதாக மாமனார் சொல்லியிருக்கிறார். அப்போதுதான் ராஜுக்கு சாமிநாதன் மீது சந்தேகம் வந்தது. அவருடைய வீட்டில் மனைவி இருக்கலாம் என்று நினைத்து அவரை தேடிக்கொண்டு நடுராத்திரி கிளம்பி போனார். சாமிநாதனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருந்ததால் கள்ளக்காதலிக்காகவே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து வைத்திருந்திருக்கிறார். இப்போதும் அங்குதான் வடகாசியையும் குழந்தையையும் அழைத்து சென்றுள்ளார். நள்ளிரவு நேரத்தில் இருவரும் ஜாலியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தையோ பசிக்காக அழுதிருக்கிறது. அப்போது தங்களுக்கு இடையூறாக குழந்தையின் சத்தம் இருப்பதாக உணர்ந்து பெற்ற தாயும் சாமிநாதனும் சேர்ந்து அடித்து உதைத்துள்ளார்கள். ஏற்கனவே பசியில் அழுத அந்த குழந்தை வலி பொறுக்க முடியாமல் கதறி அழுதுள்ளது. அப்போதுதான் ராஜ் தன்னுடைய குழந்தை அழும் சத்தத்தை கேட்டு சாமிநாதன் வீட்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே போனாராம். அவருடைய கண்முன்னே இந்த அநியாயம் நடந்திருக்கிறது. குழந்தை வலியால் அழுவதை கண்டு பதறி போய் கூச்சலிட்டார். அக்கம்பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் சாமிநாதன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பிறகு காயமடைந்த குழந்தையை உடனடியாக சங்கரன் கோவில் அரசு ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ராஜ் ஓடினார். ஆனால் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இது பற்றி ராஜ் அளித்த புகாரின் பேரில் சாமிநாதன் வடகாசி 2 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். ஜாலியாக இருந்தபோது குழந்தை அழுததாகவும் அதனால் அடித்து கொன்றதாகவும் இருவரும் வாக்குமூலம் அளித்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற காமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.